வணக்கம் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, நண்பா, நண்பிகள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் நிதீஷ். இந்த எபிசோடில் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டு திருச்சி போகிறோம். போகிறவரில் நல்லா வேகமாக போகலாம், அண்டு நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணலாம், ஜாலியாக ஃபன்னாக கவர் பண்ணலாம், ஓகேவா? அதேமாரி நான் பேசுகிறது ஏதாவது சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பட் யாருமே பெல் ஐகான் கிளிக் பண்ணவே இல்லை. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50K சப்ஸ்கிரைப் மேலே வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பா நண்பிகள் எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றிகள். லவ் யூ ஆல். எல்லோரும் ரைட் பண்ணும்போது சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த ஒரு வீடியோ மட்டும் வச்சு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா, நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில்தான் பார்த்துட்டு எல்லா வீடியோஸும் ஒருத்தர் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேங்க, வாங்க பைக் ஓட்டோட பேசலாம். நம்ம தஞ்சாவூர் வந்தாச்சுங்க, தஞ்சாவூர் ஹைவே. இதோ இங்கே பாருங்களாங்க, செமையாக இருக்குங்களா? ஃபுல்லாக ஃபுல்லாக வயல் தாங்க, ஃபுல்லாக நெல் இதாங்க. பாருங்களா, ஒரு ரெண்டு சைடும் சூப்பராக இருக்குல்ல. வாங்க ஏற்றுவோமா, சரியான ரோடுங்க. ஏறா ஏறா நிதிஷே, செம்ம ரோடுங்க, வேற லெவல். யுமிகா போவா 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 போவா. யுமிகா பார்த்து 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 கவுத்தார என்ன ஷேக்காகுதுங்க பைக்கு, ஓவரா வாபுல் ஆகுதுங்க. 150 தாங்க, அதுக்கு மேலே நம்ம ஏற்றலாம், பட் ஏற்றினா பைக் அப்படியே வாபுல் ஆக ஆரம்பிச்சிருது. காற்று ஓவராக இந்த இடத்துல உள்வாங்குதுல்ல, ஸோ வந்து ஓவராக பைக் வாபுல் ஆகுது. போதும், 150, 145 அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது, ஓவராக வாபுல் ஆகுது. நீ பார்த்தீங்களா இப்போ ஏற்றி பார்ப்பாருங்க, இப்போ எத்தனை ஏறும்? ரோட்டில் ஒரு 120 ஏறுதுங்க. சூப்பர் 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 ஃபைன். நான் அந்த இடத்துல வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். பரவாயில்லைங்க, உங்களுக்கும் காட்டின மாதிரி இருக்கும் வர வழியெலாம். இங்கே பாருங்களேன், அந்த இந்த பாலத்தில் தண்ணியே இல்லைங்க சுத்தமாக. ஃபஸ்ட் நான் வரும்போதெல்லாம் இங்கே நிறைய தண்ணி கிடக்கும், பட் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை இப்போது. சரி பரவாயில்ல, வாவ், அல்டிமேட்டுங்க அல்டிமேட்டுங்க, சூப்பராக இருக்குது. இங்கே இங்கே பாருங்களேங்க, இங்கே பாருங்களேங்க மாடை. பா கொம்புலாம் பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ பெரிய கொம்பு பாருங்களேன். ஆனால் தொட்டு பார்க்கடா மாடை, தொட்டு பார்க்கடா, தொடலாமா? போயிட்டு வரோம்ப்பா, அண்ணா போயிட்டு வரண்ணா, மாடாண்ணா, பாய் பாய் பாய். சரி போயிட்டு வரண்ணா. எங்கே போகிறீங்க, இந்த ஊர் தானா? எங்கே போயிட்டுருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க? ஓகே ஓகேண்ணா, பாய் பாய், பாய்ண்ணா பாய்ண்ணா. ஓகேங்க, அப்படியே நம்ம மாடை பார்த்தாச்சு. சும்மா உங்களுக்கு போர் அடிக்கல அப்படியே, இந்த மாதிரி நிறையா ஃபன்னி வேலைலாம் பார்த்துருந்தாலும் உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். வா ஆசம்ங்க ஆசம்ங்க, வேற லெவலுங்க, அல்டிமேட்டாக இருக்குல்ல. மாடு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னாங்க, சரி நம்ம தொழுவோமே. நம்ம தான் எதுக்கும் அஞ்ச மாட்டோங்க, எதற்கும் துணிந்தவன் NR18. ஓவரா ரீல் விடாத நிதிஷே, ஓவர் ஓவர் தான் நம்ம ஆனால் ரொம்ப தான் ஓவரா போறேன் நான், எனக்கு தெரிஞ்சு. வா மாசுங்க மாசுங்க மாசுங்க, அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட். அதே மாதிரி இப்ப பைக் யார் ஓட்டுறன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தான் ஓட்டுறத நினைச்சுவாங்க, நீங்க தான் பைக் ஓட்டுறீங்க நினைக்காதீங்க, நீங்க தான் ஓட்டுன்னு ஃபீல் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும், ஓகேவா? செம்ம ஸ்பீடா நம்ம போயிட்டு இருக்கோம். Wow! 110, 140. எத்தனை ஸ்டெச் எடுக்கலாம் பார்க்கலாம். ஏறா 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 ஏறா, 130ங்க, பாஸ் பண்ணுறோம். 130ல நாங்கள் கையை விடுவோம்ப்பா. திருச்சி இன்னும் 62 கிலோமீட்டர் இருக்குங்க. திருச்சி போயிட்டு நம்ம அந்த ரைடருக்கு கால் பண்ணோம், மதுரை ரைடர் இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம திருச்சி போயிட்டு தான் கால் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஓகே ஓகே, அவங்க இவங்க ரோடு போடுறாங்கன்னு நினைக்கிறேன், நினைக்கிறேங்க. பா செம்மையாக இருக்குங்க பாருங்களேன், பார்க்க பாருங்களேன், இங்கே பச்சை கலரில் இருக்குது, அங்கே மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ வேறு லெவலுங்க, பார்க்கும் போது அப்படியே நமக்கே கண்ணை பறிக்குதுல்ல, இதை பார்த்தீங்களா? வா செம செம, சூப்பரான ஒரு ஃபீலே.
சூப்பரான ஒரு ஃபீல். இனிமேல் இதுமாரி கை காட்ட வேணாம், ரொம்ப விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருங்க, உண்மையாகவே சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இங்கே அழகாக அந்த ரெட் கலர், அந்த ரெட் கலர் ரோடு, இங்கே பிளாக் கலரு, இங்கே ரெட் கலரு, அப்படியே இங்கே மஞ்சள் கலர் பில்லு, அப்புறம் பச்சை கலர் பில்லு, சுற்றி அப்படியே மரம் முள், நல்லா இருக்குங்க உண்மையாகவே. அது பாருங்களேன், இங்கெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம், சூப்பராக விழும் ஃபோட்டோலாம், செம ப்ரீமியமாக பாருங்க, செம அப்படியே க்ரீனி லுக்காக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா அந்த இடத்துல. இதோ இங்கே ரோடு போட்டுட்ருக்காங்க, அப்படியே ரோடெலாம் போட்டு அப்படியே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா. நல்ல வேலை நான் கேமரா ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்டிங்காக என்ன நினச்சேன்னா, நம்ம கொடைக்கானல் போயிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து நம்ம பேச தொடங்கியாச்சு. வாங்க வாங்க, ஒரு ஒரு வாட்டி ஏற்றும், இந்த ரோட்டில் ஏற்றுவாங்க, வாங்க ஏறா ஏறா நிதீஷே. ஏற்றும் எப்படி தான் ஏறுது பாப்புமே. 150 ஏத்திரி நிதீஷே. யுமிகோ போ 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 யுமிகோ. 150ங்க, 150, 154, 160 ஏற்றிடலாமா, 160 போதும். ஓகே ஃபைன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபரை ஆதரித்து மேலே கொண்டு வாங்க, வேறு லெவல் பண்ணிடலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள் பாலம் பிரிட்ஜ் சாமே ஏறுறாங்க, வாங்க வாங்க ஏறலாம், ஏறா ஏறா நிதீஷே. சூப்பராக இருக்குது பாருங்கள், வா வண்டர்ஃபுல் வியூ. இங்கே பாருங்கள் வியூவை, அங்கே பாருங்கள் ஆசம், நான் எழுந்து நின்றுட்டேன் பாருங்கள், ஆசமாக இருக்குல்ல வியூவே, அருமையாக இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் ஃபார் யூ, பாருங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து. அந்த போலீஸ் அண்ணன் வர நம்மளை மறைச்சிட்டே போகிறாங்க அண்ணா, சாரிண்ணா. வா வா வா, அல்டிமேட் அல்டிமேட். எனக்கு இங்கே கேமரா ஆஃப் பண்ணவே தோணவே இல்லைங்க, சீரியஸ்லி எனக்கு இங்கே வீடியோ எடுக்கணும்னு தான் தோணிகிட்ருக்கு. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், உங்களுக்காக தான் இந்த வியூ, சூப்பருங்க. ஆனால் ஆனால் விவசாயங்களாம், விவசாயிகளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக இந்த இந்த அரிசி நெல் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக தெரியுதுலங்க. ஆனால் இந்த நெல்லெலாம் பராமரிக்கிறது, விவசாயிங்க படுற கஷ்டங்கள் அது ரொம்ப அதிகங்க. ஆனால் பட் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க, வெயில்லையும் மழையிலையும் நின்று கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லைக்குங்க அவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எல்லாருமே. பரவாயில்லைங்க, ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது, ரொம்பவே அருமையாக இருக்குது ரோடு, உண்மையாகவே நல்லா போட்டிருக்காங்க. அதுவும் நல்ல லென்த்தாகவே இருக்குது, லென்த் அண்ட் பிரெத் நல்லாவே இருக்குது, சூப்பராக. இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, டைம் கரெக்டாக 140 ஆகுதுங்க. இன்னும் நம்ம இன்னும் கொடைக்கானலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 257 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம திருச்சி ரீச் ஆகிட்டோன்னே நம்ம அந்த மதுரை அண்ணனுக்கு கால் பண்ணிவிடுவோம், இந்த மாதிரி திருச்சி ரீச் ஆகியாச்சு, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க எல்லாத்தையும் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு பைக் எடுத்து வந்துடுவாங்க. நம்ம அப்படியே திண்டுக்கல்லில் நம்ம அவங்க கூட ஜாயின்ட் ஆகிக்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்களேன், இதில் வந்து அப்படியே கீழே இறங்கி வர மாதிரி இருக்குது பாருங்களேன், இது பார்க்க எனக்கு மலை மாதிரி ஃபீல் ஆகுதுங்க, சமம் இல்லைங்க. அப்படியே நீங்கள் பைக் போகிற ரன்னிங்லேயே பார்த்துட்டு வரும்போது வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். அட யாரா இங்கே ஃபீட்பேக் போட்டு வச்சது. ஓகேங்க, சூப்பருங்க, போய் டீ குடிக்கணுங்க, வேறு டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டதான், டேரெக்டாக கொடைக்கானல் தான், திருச்சி தஞ்சாவூர். இப்போ தஞ்சாவூர் வந்தாச்சு, தஞ்சாவூர் டு திருச்சி, திருச்சிட்டு அப்படியே நம்ம கொடைக்கானல் அடிச்சிட வேண்டாம், ஒரே ஸ்ட்ரெச்சு தான். ஓகேவா, பா கார் செம ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க, மேலே சரியான ஃபாஸ்ட்டுங்க. இதோ நம்ம சின்னதாக டீ பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பலாங்க, டீ கடை வந்தாச்சு, இங்கே சாப்பாடும் இருக்குது, சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவோம், குடிச்சு நம்ம கிளம்ப மாட்டாங்க, அப்படி நிறுத்துவோம். நம்ம சாப்பிட்டுருக்கோம், சப்பாத்தி தான் சாப்பிட்றோம் வாங்கணும், நம்ம லேப்டாப்பு ஹெல்மெட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. அப்படியே அப்படியே நம்ம இப்போ வ்ளாக் பண்ணுறவங்க அந்த வ்ளாக் அப்படியே ஏறிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பைக் ஓடலாங்க இருக்குது. போய் செக் புரியல, இல்லை ப்ரோ பாண்டிச்சேரியில் காலை காரைக்கால். ஆமாம், நான் கொடைக்கானல் போயிட்டுருக்கேன். ஆமாம் ப்ரோ, புரியல. அப்படியா, சரி சரி சரி, சூப்பர் சூப்பர். ம், போட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, டீலாம் குடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் போகிறோங்க. திண்டுக்கல்ல போயிட்டு நம்ம மதுரை ரைடர் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டாங்க. போய் சார் க்ளோஸ் பண்ணிட்டேன், செம்ம க்ளீனாக இருக்குங்க மைண்டு.
டீலாம் குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டாங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம திருச்சி திருச்சி டு திண்டுக்கல் அப்படியே போக வேண்டியதாங்க. கொஞ்சம் காத்தடிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டாக நம்ம 110 போகிறதே தெரியலங்க. 390 ஹைவேஸில் நம்ம எப்பயுமே சும்மா சும்மா ஏறக்கூடாது. வேன் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் வருவாங்க. சும்மா இப்படி இப்படின்னு போயிட்டுலாம் வரமாட்டாங்க, ஒரே லெவலில் தான் போவாங்க. அப்படி தான் நான் வந்துட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு லாரி என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கா திடீர்னு இப்படி கிராஸ் ஆகிறாங்க. ஒரே லெவலில் போயிட்டு இருந்திருக்கனால அது நான் வண்டி வர்றது அவங்க மிரரில் கூட பார்க்கவே இல்லை. அது கொஞ்சம் லாரினா கொஞ்சம் மாதிரி தான் ஓட்டுறாங்க, அதை கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் லாரிக்காரங்க மெயின் தப்பு பண்ணுறது இந்த நைட் டைமில் ஓவராக தப்பு பண்ணுவாங்க. நைட் டைமில் தான் கொஞ்சம் அசால்ட்டாக ஓட்டுவாங்க, யாருமே வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு நினச்சி அசால்ட்டாக ஓட்டுவாங்க, தூங்கிக்கிட்டு மாறி ஓட்டுவாங்க. அப்போது வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ வந்து அதெல்லாம் அவங்க தவிர்த்துக்கா நல்லாயிருக்கும். பகல் டைமில் கூட வண்டி நிறையா வரும், ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் நைட் டைமில் எப்பவுமே நம்ம ரொம்ப சேஃப்டியாக ஓட்டணும். நம்ம நல்லா தான் போயிட்டுருவோம், திடீர்னு நாய் வரும், திடீர்னு ஏதாவது குறுக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம சொல்ல முடியாது நைட் டைமில் என்ன எப்படி வரும்னு சொல்லிட்டு. கல் இருக்கிறது கூட தெரியாது, கல் மேலே ஏறிட்டு டப்புன்னு டப்புனி தான் ஆகிடும். அதே ராவரிஸ் நடக்கும். ஸோ வந்து நைட் டைம் ரைட் பண்ணும்போது எல்லாரும் சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள் சரிங்களா. பா செமங்க, காற்று ரொம்ப அடிக்குதுங்க, நம்ம எதிர்காலத்தில் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். டக்குன்னு 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 பார்க்காத மாஸ் 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 வீடியோ பார்த்துருப்பீங்க. இதோட இந்த எபிசோடை எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம், நான் நெக்ஸ்ட் வீடியோ சரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். நம்ம சேனல் நிறையா பல பல வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனல் ஒருத்தர் தெரிஞ்சாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரைட் பண்ணும்போது சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நன்றி நண்பா நண்பிகள், என் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி, லவ் யூ ஆல். வேறு லெவலுங்க நீங்கள், வேறு லெவல். உங்களோட சப்போர்ட்டுக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு, சும்மா தெரிக்க விட்டுட்ருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் இன்னும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மேலும் மேலும் வேறு வேறு ரைட்ஸ்லாம் போகலாம், பெருசு பெருசான ரைட்லாம் பண்ணலாம். ஓகேவா? அதேமாதிரி நம்ம யூடியூப் ஃபஸ்ட் பேமெண்ட் எடுத்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? லவ் யூ ஆல் சொல்லிகிட்டே இருக்கலாம், லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் எபிசோட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் கரெக்டாக 11 மணிக்கு வந்துடும். அப்படியே எபிசோட் எபிசோடாக போவோம். ஓகேவா? நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் தான் போகிறோம். சரி, போகிற வழியில் நம்ம ஏன் வீடியோ கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? சரிங்க, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் ரைட் பண்ணும்போது சேஃப்டியாக ரைட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் பாய். அதுமாதிரி நீங்களும் மோட்டோ விலாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வழியில் நிறையா தடைகள் இருக்கும். சோதனையை தூக்கி போடு, சாதனையை நோக்கி ஓடு. லவ் யூ ஆல், பாய் பாய்.